மயில்சாமி அண்ணன் வந்து அவ்வளவு நல்லவருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். இண்டஸ்ட்ரி வந்து தன் குடும்பமா பாப்பாரு. எது நடந்தாலும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, அவருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவார். அவ்வளவு பெரிய மனசு. மாபெரும் சிவபக்தர் அவர். அவரு அவரோட குடும்பம், அவர் பசங்க, அவர் சாமி, மற்றவங்க நல்லது பண்ணணும், சிரிக்க வைக்கணும், இதுதான் மயில்சாமி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இழப்ப வந்து அவரோட குடும்பம் தாங்கிறதுக்கு அவருக்கு இறைவன் சக்தி கொடுக்கும். அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை இன்னைக்கு கண்ணீரோடையும் சிரிச்சு முகத்தோடையும் அனுப்பி வைப்போம். ரொம்ப ரொம்ப நல்ல மச்சான். எங்க அண்ணன் மயில்சாமி அண்ணன் எனக்கு ஃபர்ஸ்ட் சினிமா படத்துல இருந்து டைலாக் வாங்கி கொடுத்தது அண்ணன் தான். ஒரு படத்துல நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. நான் எம்ஜிஆர் சார நான் பார்த்ததில்ல, அந்த மாதிரி அண்ணன் மயில்சாமி அண்ணன் நான் பார்த்துருக்கேன். நிறைய தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டம்னு கேட்டோம்னா கையில என்ன இருக்க எடுத்து அள்ளி கொடுத்துருவாரு. அது அப்புறம் பின்னாடி பார்த்துருவாரு. பாருங்க, நேற்று வந்து சிவராத்திரி நல்லா சாமி கும்பிட்டு இன்னைக்கெல்லாம் பண்ணிட்டு கடவுள் என்னை கூப்பிட்டார். அவர் இன்னைக்கும் சாமியாக இருப்பார், ருசியோட தான் இருக்கார். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நல்ல நடிகர், சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னையில் வந்து இருந்து இன்றைக்கி இருக்க எல்லா நடிகர்களையும் நடித்த ஒரு நடிகர், சிறந்த பண்பாளர், இறக்க குணம் நிறையா இருக்குது. அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் அவர் எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர். இது அவர் மறைகிறதுக்கான வருஷம் இல்லை, 57 வயசுங்கிறது ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. ஒரு நல்ல மனிதரோட பழகணும், அவர் கூட நிறைய படத்தில் நடித்தோம் அப்படிங்கிற நிறைவோட அவர் ஆத்மா சாந்தி அடைகிறார். காலையில் வாட்ஸ்அப்பில் அண்ணனோட ஃபோட்டோ பார்த்தோன்னே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அதை படிக்கும் போது இது உண்மையா பொய்யா நம்புறதா யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்களா ஒன்றுமே எனக்கு புரியல. அந்த ஷாக்கை விட்டு வெளியில் வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏன்னா அண்ணன் மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சனை நான் ரொம்ப அரிது கிடைக்கிறது. எது கேட்டாலும் அண்ணாமலையார் காப்பாற்றுவார், அண்ணாமலையார் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு கடைசியில் மகாராஜ் சிவராத்திரி அன்னைக்கே அண்ணன் இதாயிட்டாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் வெளியூர்லாம் போயிருக்கேன். பயங்கரமான ஒரு பாசிட்டிவான பர்சன், ஹெல்பிங் டெண்டன்சி, அவ்வளோ எல்லாருக்கும் உதவி பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். இந்த சின்ன வயசில் இப்படி போனது வந்து உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அந்த அண்ணாமலையார் அவரை கவனிக்கலன்னு எனக்கு தெரியலை. அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் ஃபிலிம் ஃபெட்டாலிட்டிக்கும் ஒரு பெரிய பெரிய லாஸ். இது எப்படி மீள போகிறோன்றது தெரியல. எல்லாமே இறைவன் அந்த அண்ணாமலையார் தான் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க சொந்தக்காரங்க எங்களை எல்லாருக்குமே தைரியம் கொடுக்கணும்னு அந்த அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேன்.